ஹை, நான் இன்றைக்கி உங்களுக்கு பேசிக் ஸ்டிச் உள்ளனில் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நாட் பண்ணிக்கணும், ஒரு நாட் போட்டுக்கோங்க. இது வந்து இந்த நாட்டு ஈஸியாக நம்ம கட்டிடலாம். இந்த நாட் போட்டது தான் நம்ம எப்பொழுதும் உள்ளனில் ஷர்ட்டர், கேப், ஸ்லிப்பர் எது இருந்தாலும் ஆரம்பிக்கணும். இந்த மூணு ஸ்டிச், பேசிக் செயின், சிங்கிள் க்ரோஷியே, டபுள் க்ரோஷியே, மூணு ஸ்டிச் இருக்குது. இந்த மூணு ஸ்டிச்சை வச்சு தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணணும். நாட் போடுறேன், இப்படி வச்சுக்கிட்டு இந்த உள் பக்கமாக இந்த த்ரெட்டை எடுத்து விட்டுடுங்க. நீடில் மூலிமா எடுத்துட்டால் உங்களுக்கு நாட் கிடச்சிடும். இந்த நாட் ஈஸியாக நீங்கள் கட்டிடலாம். வச்சு நீடில் உள் பக்கமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட் கிடச்சிடும். இப்போ செயின், செயின் எப்படி போடுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த சின்ன த்ரெட்டை நீங்கள் பிடிச்சி ஈர்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டைட் ஆகிடும். நீடில் இப்படி தான் ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த கையால் ரேப் பண்ணிக்கோங்க இந்த த்ரெட்டை. டைட்டாக வச்சுக்கிட்டு இந்த நீடில் அடிப்பக்கமாக விட்டு அந்த த்ரெட்டை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே உள்ளே விட்டு வாங்கணும். ஒரு செயின் வந்துடும் பாருங்கள். அடிப்பக்கமாக விட்டு உங்களுக்கு கொடுத்து வாங்குங்க. ஃபஸ்ட்டு போடுறப்போ உங்களுக்கு செயின் லூஸாக கிடைக்கும். நீங்கள் நிறைய 10-15 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த செயின் அழகாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த மூணு ஸ்டிச்சையும் பேசிக் ஸ்டிச்சை ட்ரை பண்ணிவிட்டு எது இருந்தாலும் நீங்கள் ஷர்ட்ரு, கேப் எது இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். போட்டு உள் பக்கமாக வாங்கிடுங்க. இந்த செயின்குள்ளே நீங்கள் போட போட இது கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கையை வந்து இந்த விரலில் வந்து இங்கே பிடிச்சிக்கிட்டா உங்களுக்கு ஸ்டிச்சு நல்லா டைட்டாக அழகாக கிடைக்கும். பாருங்கள், ரெண்டு கையுமே நல்லா யூஸ் பண்ணணும். நீங்கள் த்ரெட்டை நீங்கள் அடிப்பக்கமாக விட்டு இந்த செயின்குள்ளே விடுங்க. நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச்சே வராது. ஒரு மாதிரி இந்த நூல் வந்து இழுக்கவே வராது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இழுக்க வருது. இப்படி இழுக்க வந்தாலே நீங்கள் போடுறது கரெக்டுன்னு அர்த்தம். அது கொஞ்சம் ஸ்டக் ஆச்சுன்னா தப்பு. அப்போனா நீங்கள் கட்டிட்டு மறுபடியும் போடலாம். பாருங்கள், எனக்கு ஈஸியாக இழுக்க வருது பாருங்கள். இதுதான் பேசிக்கு செயின் ஸ்டிச்சு. இதை நீங்கள் இப்போ ரவுண்ட் பண்ணிவிட்டு நான் சிங்கிள் க்ரோஷியா, டபுள் க்ரோஷியா எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். ரவுண்ட் பண்ணுறத நான் எப்படின்னு காட்டுறேன். அந்த செயின்குள்ளே விட்டு நூலை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்டிச், ரெண்டு லூப் கிடைக்கும். அந்த லூப்பையும் இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் கிடச்சிடும். இதில் சிங்கிள் க்ரோஷியே, டபுள் க்ரோஷியே எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். சிங்கிள் க்ரோஷியே காட்டுறேன். இந்த செயின்குள்ளே விட்டு இந்த நூலை எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே விட்டால் ரெண்டு லூப் கிடைக்கும். மறுபடியும் நீங்கள் அந்த ஒரு அடியில் கொடுத்து நீடில் மூலமாக அந்த நூலை இந்த லூப்குள்ளே விட்டிங்கன்னா ஒரு செயின், ஒரு ஸ்டிச் கிடைக்கும். இதுதான் சிங்கிள் க்ரோஷி. டபுள் க்ரோஷி எப்படி செய்கிறதுனா, நம்ம இந்த இந்த நீடில் மேலே த்ரெட்டு போடாமல் அந்த செயின்குள்ளே விட்டோம், அது வந்து சிங்கிள் க்ரோஷி. டபுள் க்ரோஷி வந்து நீடில் மேலே த்ரெட்டை போட்டுட்டு அப்புறமா அந்த செயின்குள்ளே விட்டு நீடில் கொண்டு வந்தீங்கன்னா த்ரீ லூப்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அதில் வந்து டூ லூப்ஸ் கிடச்சிது சிங்கிள் க்ரோஷியே. இது டபுள் க்ரோஷியில் வந்து த்ரீ லூப்ஸ் கிடைக்கும். தென் ஒரு த்ரெட்டை வந்து ஒரு லூப்குள்ளே மட்டும் ஃபஸ்ட்டு விட்டு எடுத்திங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு த்ரீ லூப்ஸ் கிடைக்கும். அகெயின் நீங்கள் த்ரெட்டை வந்து மூணு லூப்குள்ளேயும் விட்டு எடுத்துட்டிங்கன்னா டபுள் க்ரோஷியே. இதுதான் டபுள் க்ரோஷியே.